ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சென்னை வானிலை மையம் தமிழகத்தில் குறிப்பாக பத்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் அறிவிப்பு செய்தது மட்டுமல்லாமல் பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக தற்போது பரவலாக பல இடங்களில் மிதமான கனமழை மழை பெய்து தொடங்கியிருக்க இந்த நிலையில் நவம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து சென்னை உட்பட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்ய இருப்பதாக சென்னை வானிலை மையம் ஏற்கனவே எச்சரிக்கை தகவல் செய்திருந்தாங்க இது இதன் இதைத் தொடர்ந்து வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதன் காரணம் காரணமாக தமிழகம் உட்பட தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பு செய்திருக்காங்க இந்த நிலையில் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறதுனால இதன் காரணமாக நேரடியான தாக்கம் தமிழகத்தில் ஏற்படலாம் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மழையின் தீவிரம் அதாவது கனமழைக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை தகவல் விடுத்திருக்காங்க சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு இது குறித்து சென்னை வானிலை மையம் இயக்குனர் புவியரசன் அவர்கள் வந்து மேலும் சொல்லும்போது சென்னையில் அடுத்து ரெண்டு அடுத்து மூன்று தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அதே போல் கடலோரப் பகுதிகளில் ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் கடல் காற்று வீசும் அப்படிங்கிற விவரமும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதை தொடர்ந்து மேலும் சொல்லும்போது குமரிக்கடல் மாலத்தீவு பகுதியில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேணாம் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதியில் அடுத்து மூன்று தினங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும் இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கிறதுக்கு அதிக பா அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விவரம் சொல்லப்பட்டிருங்க எனவே ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்ட இடங்களில் உள்ள மக்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விவரம் சொல்லப்பட்டிருக்கு அந்த மாவட்டங்களில் உள்ளூர் அதாவது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கிறது அந்தந்த மாவட்டங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விபரமும் சொல்லப்பட்டிருக்குங்க இன்னும் இந்திய இந்திய பெருங்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இது வடகிழக்கை நோக்கி தகரும் இதனால் வந்து தமிழகத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற விபரம் பதிவு செஞ்சுருக்காங்க அதன் காரணமாக அடுத்த மூன்று தினங்களுக்கு தமிழகத்தில் நல்ல மழை இருக்குது அதுலேயும் குறிப்பாக அந்த ரெட் அதாவது ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த பலத்த காற்று வீசும் அதனால் இரவு நேரங்களில் வெளியில் போக வேணாம் கம்பங்கள் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அப்படிங்கிற விவரமும் எச்சரிக்கை தகவலாக பதிவு செய்யப்படுதுங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா கடலூர் நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அங்கே ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்குங்க இந்த நிலையில் மழைநீர் இந்த மழையின் காரணமாக பொங்கலுக்கு அறுவடை செய்கிறதுக்காக பயிரிடப்பட்ட பயிர்கள் வந்து சேதமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து மே மேலும் சொல்லக்கூடிய இந்த தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைக்காதவங்க தங்களுடைய பணிகளை துரிதப்படுத்தி இந்த மழை வந்து மழைநீர் சேகரிப்பை அதிகமாக சேகரிப்பு கூட செய்யக்கூடிய விஷயங்களை சரி பண்ணி குணிக்கொள்ளுங்க அப்படிங்கிற விஷயமும் பதிவு செய்யப்படுதுங்க உங்கள் பகுதியில் அதே போல் பார்த்தா எப்பயுமே பள்ளிகள் வந்து திடீர்னு வந்து தான் விடுமுறை செய்வாங்க அந்த அன்னைக்கு பெய்யக்கூடிய மழையை வச்சு தான் முடிவு செய்வாங்க அதன் காரணமாக உங்கள் பள்ளியில் அவங்க உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட அந்த விவரங்களை கமாண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா அதன் காரணமாக பல பொதுமக்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படிங்கிற தகவலும் பதிவு செய்யப்படுங்க இந்த தகவல் சார்மா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா புதிதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற விபரமும் இந்த மழையின் காரணமாக அந்தந்த மாவட்டங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்கே கனமழை இருக்கோ அந்த ப அந்த பகுதிகளுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்படும் அந்த தகவல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற விபரமும் பதிவு செய்யப்படுங்க மலை நேரங்களில் வெளியே போகும்போது உரிய பாதுகாப்போடு போயிட்டு வரணும் அதே போல் காற்று அதிகமாக வீசுது அப்படிங்கிற காரணமாக அதுக்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொண்டு போகணும் போல் காற்று அதிகமாக வீசதன் காரணமாக மின்கம்பங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விபரம் பாதுகா பார்க்கப்படணும் போல் இந்த மழையின் காரணமாக பல இடங்களில் வந்து நீர்வரப்பு அதிகமாகி அது அது நீர்மட்டம் அதிகரிக்கிறது வந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இருந்து கொண்டிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய விளக்கமான உங்களுடைய தகவல்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க மேலும் இதுபோல் புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வியூவர்ஸ்